அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவை அழிப்பதற்காகவே சீமானோடு கைகோர்க்கும் மூன்று பத்திரிகையாளர்கள், இது குறித்த விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். திமுக கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிடவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் பாத்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி ஆட்சி செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. எல்லோருமே இது ஜனநாயக ஆட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் திமுகவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக யாராவது திமுக கட்சியை விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ச்சியாக சிறைப்படுத்துறதும் சிறைக்குள்ள பல்வேறு சித்திரவதைகளை தர்றதும் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரி போலவே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுமே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. காவல்துறையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கடுமையாக மாட்டிக்கிட்ட மூன்று நபர்கள் யார் யாரு அப்படின்னா, சாட்டை துரைமுருகன், நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர், ரெட்பிக்ஸ் உடைய எடிட்டரான ஃபெலிக்ஸ், இந்த மூன்று நபர்களுமே பாத்தீங்கன்னா திமுக கட்சியால ரொம்பவே சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகனை தொடர்ச்சியாக ஒரு ஆண்டு காலம் சிறைப்படுத்தினதும், சவுக்கு சங்கரை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆண்டு சிறைப்படுத்தினது மட்டும் இல்லாம தற்போது 5 மாத சிறை தண்டனைக்கு பிறகு அவர் வெளியே வந்திருக்காரு. இவரை பேட்டி எடுத்தாரு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ரெட்விக்ஸ் உடைய எடிட்டரான ஃபெலிக்ஸும் பாத்தீங்கன்னா 5 மாத சிறை தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. இந்த மூணு பேரும் தான் திமுக கட்சியை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா திமுக கட்சியை விமர்சனம் பண்ணதுனால அவர் சிறைக்கு சென்று வந்த பின்னர் கூட மீண்டும் அதையே பண்றாரு அப்படின்றதுனால தான் தற்போது கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னும், பெண்களை இழிவாக பேசுறாரு அப்படின்னும் 2 குண்டார் சட்டத்தை போட்டு அவர் சிறையில் தள்ளியிருந்தாங்க. ஃபெலிக்ஸும் பாத்தீங்கன்னா இனிமே இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் சரிப்படுத்தப்பட்டிருந்தாரு. இருந்தாலும் இவங்க 2 பேர் அடுத்தடுத்து வெளியே வந்ததை அடுத்து இவங்களுடைய அடுத்த கட்ட காரியமாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தபோது, ஃபெலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சீமான நேர்காணல் எடுத்து ரெட்ஃபிக்ஸ்ல போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு நேற்றைய தினம் வெளியாகிய சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே நான் அடுத்தது சீமானனை தான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவை அழிக்கிறதுக்காகவே இந்த மூவரும் பாத்தீங்கன்னா இணைந்து ஒரு பெரிய காரியத்துல ஈடுபட போறாங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது. சீமானோட கை கோர்க்கிறாங்க அப்படின்னும் போதே இவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரிய வருது. ஏற்கனவே சில கருத்து வேறுபாடு காரணமாக சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்களோட சேர்ந்து நிச்சயமாக பல காரியங்களை பண்றது காத்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோட தனிப்பட்ட முறையில் அலைபேசியில் பேசியிருக்காரு அப்படின்றத தெரிய வருது. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.